கேம் விளையாடி சம்பாதிக்கணுமா? நோ ஸ்டார் கேமிங் ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் ஃபுட்பால், கிரிக்கெட் போன்ற நிறைய விளையாட்டுகள் இருக்குது. அதில் வர லைவ் மேட்சஸை ப்ரிடிக்ட் பண்ணுங்கள், ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், பணத்தை லட்ச லட்சமாக சம்பாதிங்க. இப்போயே நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸில் லிங்க் தந்திருக்கோம், டவுன்லோட் பண்ணுங்கள், பணத்தை சம்பாதிச்சு என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ மை டியர் நெட்டி ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வேர்ல்டு கப் 2019 இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போது, அதனை பற்றின வீடியோ தான் இது. அதில் என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கு, அதை அப்படியே உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, ஐசிசி அதுலேருந்து வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க. என்ன அப்படின்னா, கேதர் ஜாதவ் இன்ஜூரிலேருந்து வெளில வரல, ரூல் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கு பதிலாக யார் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. மக்கள் எல்லாருமே அதுக்கு வந்து சுரேஷ் ரெய்னா எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க. அது ட்விட்டரில் ட்ரெண்டாக கூட ஆணுச்சு. ஸோ ஆனால் ஐசிசி அதுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. பட் ஆனால் சுரேஷ் ரெய்னா திருப்பி வேர்ல்டு கப் ஸ்காடுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் ஓடிஐ விளையாண்டே கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், திடீர்னு இப்போ ஐசிசி இன்னொரு ஒரு இதை கிளப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கேதர் ஜாதவ் இன்ஜூர்டில் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து இப்போ வந்து க்யூர் ஆகிட்டு தான் இருக்கார். பட் நாங்கள் நினைச்ச அளவுக்கு க்யூர் ஆகலை. பட் இந்தியன் டீம் வந்து 22 அன்னைக்கு லண்டனுக்கு போகிற இருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே அவர் க்யூர் ஆகலை அப்படின்னா அவருக்கான அந்த ரீப்ளேஸ் பிளேயர் வந்து விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னமோ எனக்கு என்னமோ கேதர் ஜாதவ் வந்து திருப்பியெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல யார் யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நமக்கே வந்து அந்த மூணு பேர் ஒரு கீ பிளேயராக வச்சுருந்தாங்க. யாருன்னா, அம்பத்தி ராயுடு, நவ்தீப் ஷேனி, ரிஷப் பந்த், இவங்க மூணு பேரில் ஒருத்தர் தான் வந்து கண்டிப்பாக அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப முக்கியமாக ரிஷப் பந்த் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் இன்னொரு குண்டை தூக்கி ஐசிசி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிசிசிஐ இப்போது ஒரு ஸ்குவாட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியன் ஏ ஸ்குவாட். அது எதுக்கு அப்படின்னா, ஸ்ரீலங்கா சீரீஸ் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸுக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீரீஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னா, மே எண்டுலேருந்து ஜூன் ஃபுல்லாக வந்து அந்த சீரீஸ் நடக்க இருக்கு. ஸோ இந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் யார் ஓடிஐ கேப்டன் அப்படின்னா, மணிஷ் பாண்டே அவருக்கு வந்து ஓடிஐ கேப்டன்ஷிப் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கேப்டன்ஷிப் வந்து மூணு மேட்சஸுக்கு வந்து நம்ம ஸ்டேஸ் ஐயர் தான் வந்து பண்ணுறாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா சீரீஸில் யார் ஓடிஐ கேப்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னா, பிரியாங்க் பஞ்சால் அப்படிங்கிறவர் வந்து ஓடிஐ கேப்டனாக வந்து பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம இஷன் கிஷன், மும்பை இந்தியன்ஸில் இருந்தாரில் விக்கெட் கீப்பராக கூட இருப்பார் அவர், அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் அண்ட் கேப்டனாக வந்து இப்போ நியமிச்சிருக்காங்க. இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, அந்த வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாடில், அதுவும் அந்த ஓடிஐ ஸ்குவாடில் விக்கெட் கீப்பராக நம்ம ரிஷப் பாண்டா அறிவிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே திடீர்னு வந்து ஒரு இது வந்துருச்சு, ஏன் ரிஷப் பாண்ட் வந்து வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்காரு, அந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட்லேருந்து எப்படி நீங்கள் வந்து இந்தியன் ஸ்குவாடுக்கு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு, அதுக்கும் வந்து பிசிசிஐலேருந்து ஒரு தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிஷப் பாண்டா நாங்கள் வேர்ல்டு கப்லேருந்து வந்து எடுத்துட்டோம், ஸோ இந்தியன் டீம் ஏ ஸ்குவாடில் வந்து அவர் விளையாட போகிறாரு, அது நம்ம வந்து ஃபுல்லாக வந்து விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே வந்து அவர் இந்த விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ கண்டிப்பாக கேதர் ஜாதவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அம்பத்தி ராயுடு உள்ளே வருவார் அப்படிங்கிற மாதிரி நான் கன்ஃபார்ம் பண்ணேன். பட் திருப்பி ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக அம்பத்தி ராயுடு அண்டு அக்ஷர் பட்டேல், அப்புறம் இஷாந்த் சர்மா, நவ்தீப் சைனி, இவங்க நாலு பேரையும் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்க நாலு பேரில் ஒரு ஆள் கேதர் ஜாதவுக்கு பதிலாக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரே ரொம்ப குழப்பமாயிருச்சுங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கேதர் ஜாதவ் அவர் வந்து போனாலும் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது வந்து நிறையா பேர் இருக்காங்க, கேதர் ஜாதவ் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு வயசில் தான் அவர் இருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு பார்ட் டைம் பவுலராக இருக்காரு, சில இடத்துல அவரோட பவுலிங் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அக்ஷர் பட்டேலை கூட அங்கே பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அக்ஷர் பட்டேலையும் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. நவ்தீப் சைனி அண்ட் அம்பத்தி ராயுடு ஆல்ரெடி இருந்ததுனால அந்த பிளேஸ் அப்படியே இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. இஷாந்த் சர்மாவோட T20 அண்ட் IPL பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்காங்க, அதில் அவர் ஓரளவுக்கு நல்லா பண்ணதுனால ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேற, ஸோ இஷாந்த் சர்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. பட் இன்னும் வேர்ல்டு கப்பில் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இந்தியா இப்போ May 22 வந்து லண்டன் போகிறாங்க, May 25 வந்து நியூசிலாண்டோட ஒரு வார்ம் அப் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக May 20 இதுக்கான அஃபீஷியல் அப்டேட் வந்து வந்துடும், அதாவது கேதர் ஜாதவுக்கு ரீப்ளேஸ் பிளேயராக யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் அப்டேட் வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ரெய்னா அண்ட் யுவராஜ் ஃபேனுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாகவே அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, கேதர் ஜாதவ் இன்ஜூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனவரையுமே ஒரு உரளி ஒன்று கிளம்பிச்சு, என்னன்னா அந்த இடத்துல வந்து சுரேஷ் ரெய்னா வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, இல்லை யுவராஜ் சிங் இருப்பாங்க, ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அங்கே வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் வந்து அதெல்லாம் வந்து இப்போ நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் ரெய்னாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியே வந்து இந்தியன் டீமில் உள்ள ரவிசாஸ்திரி வந்து ஒரு இதில் வந்து சொல்லியிருந்தார் மிந்தி. ஸோ அது மேபி வேர்ல்டு கப்லேயே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து இப்போ நடக்கலை. ஸோ ஓவரால் நம்ம கேதர் ஜாதவுக்கு பதிலாக யார் ரீப்ளேஸ் ஆவா அப்படிங்கிறதுல இப்போ ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. அப்படி ரீப்ளேஸ் ஆனால் அம்பத்தி ராயுடு, நவ்தீப் சைனி, இஷாந்த் சர்மா, அக்ஷர் பட்டேல் இவங்க நாலு பேரில் ஒருத்தங்க தான் வந்து ரீப்ளேஸ் ஆக முடியும். வேறு எந்த ஒரு பிளேயரும்
பிளேயரும் உள்ள வரமாட்டாங்க. இந்த நாலு பேர்ல ரீப்ளேஸ் ஒரு பிளேயர் ஆயிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற மூணு பிளேயரும் வச்சிருப்பாங்க. சப்போஸ் அங்க போயிட்டு விளையாடுறப்ப ஏதாவது இன்ஜூரியா இருக்காது ஆச்சுன்னா அவங்களுக்கு பதில அவங்கள மாத்திப்பாங்க. அதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த வருஷத்துக்கான வேர்ல்டு கப் ஸ்குவாடு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து சில பல சர்ச்சைகள் எழுமணிச்சு. என்னன்னா சுரேஷ் ரெய்னா இல்ல அப்படிங்கிறது ஒரு இது, அதுக்கப்புறம் விஜய் சங்கர் எதுக்கு எடுத்திருக்காங்கிற ஒரு கேள்வி, அதுக்கு வந்து செலக்டர்ஸே என்ன சொன்னாங்க அப்படின்னா விஜய் சங்கர் வந்து நம்பர் ஃபோர்த் பொசிஷனுக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா விஜய் சங்கர் அந்த நம்பர் ஃபோர்த் பிளேஸ் விளையாடுவார் அப்படிங்கிறது. ஏன்னா நம்பர் ஃபோர்த் பொசிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன். அதில் தான் வந்து மேபி அந்த கேதர் ஜாதவ் இருக்கலாம், இல்லை தினேஷ் கார்த்திக் இருக்கலாம், இல்லை அம்பத்தி ராய்டு இருந்தால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அந்த நம்பர் ஃபோர் பொசிஷனுக்கு விஜய் சங்கருங்கிறப்போ கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தாங்க இருக்கு சீரியஸாகவே. அதுக்கு வந்து நம்ம அம்பத்தி ராய்டு வந்து ஒரு சம கலாய் ஒன்று கலாச்சிருந்தார். செலக்டர் சொல்லியிருந்தார் நம்ம விஜய் சங்கர் வந்து த்ரீ டைமென்ஷனல் பிளேயர், அதாவது பேட்டிங் பண்ணுவார், பவுலிங் பண்ணுவார், ஃபீல்டிங் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். உடனே அம்பத்தி ராய்டு வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டு விட்டார், என்னன்னா நான் வந்து த்ரீ டி கிளாஸ் வாங்கி வேர்ல்டு கப் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே நடந்துகிட்டு இருக்கு. பட் இப்போ ஒரு பெரிய விஷயமா வந்து நிற்கிறது அந்த கேதர் ஜாதவோட ரீப்ளேஸ்மெண்ட். நீங்கள் அவருக்கு பதில் யாரை ரீப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டி ஃபரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் மே 20க்குள்ளே வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யார் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து நான் உங்களுக்காக பண்ணுறேன். அந்த வீடியோக்காக நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், நானும் வந்து பண்ணுறேன். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.